ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும். வருடத்தின் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள், நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி நண்பர்களை சந்திப்பது மற்றும் உறவினர்களை சந்திப்பது, ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் முடிவெடுப்பது திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். புதன்கிழமை பெருமாளை வணங்கி ஆலயத்திற்கு சென்று கருடனுக்கு தீபம் ஏற்ற மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றமும் ஒற்றுமையும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் குழந்தைகளால் நல்ல பெருமையும் சேரும். இன்றைய நாளில் காலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வர நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள், வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். பல நாட்களாக நீங்கள் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் நினைத்தது இன்று நடக்கும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருந்த போதிலும் மனதில் நல்ல சந்தோஷமும் தைரியமும் வெற்றியும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று கடகராசி அன்பர்களுக்கு காலை நேரத்தில் ஏழு மலையானை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். சிம்மராசி அன்பர்கள், நாள் முழுதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வரக்கூடியதாகவே அமைகிறது. கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். கடன் வாங்குவது கொடுப்பது போன்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்ற எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றலாம். அன்னதானங்கள் மேற்கொள்ள சிறப்பான நாளாக. துலாம் ராசி நேயர்கள், இன்று நரசிம்மரை வணங்குவது நல்லது. பல நாட்களாக கடன் பிரச்சனைகளில் இருந்து வந்த இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நரசிம்மரை வணங்குவதனால் வழி பிறக்கும். மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். வெற்றி படிகட்டுகளை நோக்கி செல்லக்கூடிய இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசியில் இந்த நாளில் நல்ல செய்திகள் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு உன்னதமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கூட்டுத் தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இன்று காலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வர இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் சென்பவர்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கலாம். முக்கியப்பட்ட ஆவணங்களை கையில் எடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு விநாயகரை வழிபட்டால் நினைத்தது நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்றைய நாளில் காலை நேரத்தில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்றாக நடந்துவிடும். உறவினர்களின் வருகையும் மனதிற்கு தீ தரும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் அடையலாம். இன்று மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு இன்று விரய செலவுகள் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்கள்,
இன்று ஏழுமலையானை வணங்குவது நல்லது. சந்திரன் உங்களுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதனால் இன்றைய நாளில் காலை நேரத்தில் ஏழுமலையானை வணங்க மனதில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இன்றைய நாளில் நிகழலாம். சுப விரயங்கள் காத்திருக்கிறது. விநாயகர் ஆலயத்தில் அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்ய இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். மீன ராசி நேயர்கள், இன்று நரசிம்மரை வணங்குவது நல்லது. கடன் பிரச்சனைகள் தீரும். காலை முதல் மாலை வரை இன்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமையும். இன்று சிறு தொழில் செய்பவர்கள் சற்று கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் உறவினர்களிடையே தேவையில்லாத மனக்கஷ்டங்களோ கசப்புகளோ வரலாம். இன்று விநாயகரை வணங்க விக்னங்கள் தீரும். 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.